ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமினேஷன் லிஸ்ட் அடுத்த வாரம், அப்புறம் கேப்டன் யார் அப்படின்ற டீட்டெயில், அது மட்டும் இல்லாமல் ஜோ மைக்கேல் அவர்களுடைய ட்வீட். ஸோ அவர்கிட்ட நான் வந்து பேசிட்டேன். ஸோ அவருடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே பதிவு பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு வீடியோ நம்ம வந்து ரெண்டு டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாமினேஷன் லிஸ்ட்டு, அப்புறம் கேப்டன். ஸோ இந்த வாரம் வந்து இறுதியானதுனால அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்டுக்குள்ளே தான் வருவாங்க. ஸோ அமுத வாரனும் வந்து இந்த வாரம் போட்டிங்கில் இருப்பார் அப்படிங்கிறது தான். ஸோ பெட்டி வைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த கண்டஸ்டன்ட்ஸ் கூட பெட்டி திங்கக்கிழமை வச்சு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் பாயிண்ட். இப்போ திங்கக்கிழமை பெட்டி வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க நல்லா பேசி செவ்வாய்க்கிழமை எடுத்துகிட்டு எல்லா கண்டஸ்டன்ஸ் கூடயும் வந்து வெளியேறி ஃபைனலில் வந்து போய் உட்காந்துப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் பெட்டி வந்து சீசன் தெலுங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டே தான் வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க வைப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, பணப்பெட்டியை வந்து பார்த்திங்கன்னா அசீம் எடுப்பாரா அப்படின்ற அந்த ஒரு கேள்வியும் வந்து நிறைய பேர் முன் வச்சுருக்காங்க. ஏன்னா கவின் மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு போகிறான்டானா, இவர் ஃபஸ்ட்டே வாங்க அந்த கான்ஃபிடென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ண மாட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது கேப்டனும் கிடையாது, எல்லோரும் கேப்டனுருவாங்க, நாமினேஷன்ஸும் எல்லோரும் உள்ளே வந்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஏடிக்கே இன்றைக்கி எலிமினேட் ஆகிட்டார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அமுதவான் டைரக்ட் ஃபைனலிஸ்ட். ஸோ அவர் டாப் ஃபைவ், இன்னும் ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு ஆளுக்கு வந்து பெட்டி தான் ஆப்ஷனு. ஸோ பெட்டி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமுதவான் வந்து போயிட்டார் அப்படின்னா டாப் ஃபைவ் வந்து இன்னொருத்தர் கொடுத்துட்டு போகிறான்னு அர்த்தம். அவர் சிக்ஸ் ஆயிடுவார், பெட்டியோட போய் உள்ளே போயிடலாம். இப்போ பெட்டி இல்லை அப்படின்னா அவங்க உள்ள வரவங்களே யாராவது ஒருத்தவங்களை வந்து கூப்பிட்டு போயிடலாம், ஓட்டின் அடிப்படையிலோ இல்லை வந்து என்ன ஏதாவது கேம் அடிப்படையாக என்ன வைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதில் வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லை நமக்கு. ஸோ இதுதான் பாயிண்ட்டு, ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் ஓட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஸோ உங்களுடைய ஃபேவரட்ஸுக்கு போடுங்க. மீண்டும் வெளியேற்ற பட்டியலில் அசீம்லேருந்து எல்லாருமே வந்து உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. தட் இஸ் ஓகே. அடுத்து ஜோ மைக்கேலுடைய டாபிக்கு நம்ம வந்து வருவோம். ஸோ ஜோ மைக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருந்தார், அதாவது அசீம் உடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த வட்டம் வாய்ப்பு கிடையாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அடுத்த சீசன், அதாவது சீசன் 7 நான் ரிவ்யூ பண்ண மாட்டேன். ப்ளஸ் வந்து அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அசீம் அப்படின்ற டேகை போட்டு எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார். அதுக்கு வந்து நிறையா பேர் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறேன், சேலஞ்ச் இது பண்ணுறேன், நீங்கள் பேசிட்டு சொல்லுங்கள் பிரதர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் பேசினேன். ஸோ நான் பேசுகிற வரைக்கும் அந்த கான்வர்சேஷன் எப்படி போச்சு அப்படின்னா நான் சொன்னேன், சார் இல்லை பிரதர், கேம்ங்கிறது வேறு, ரியாலிட்டிங்கிறது வேறு. ரியாலிட்டியில் எனக்கு தெரிஞ்சு அசீம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்ஸ்ட்டாக தெரியல. ஏன்னா யாருக்கு என்னனாலும் சரி, அவன் வந்து இந்த டீ போட்டு கொடுக்குறதா சரி, பாசமாக பேசுகிறதா இருக்கட்டும் சரி, யாராவது வந்து கீழே விழுந்து அடிபட்டு விழுறாங்க அப்படின்னா முத போய் தூக்குறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து இவன் தான் போய் பேசுகிறதே போய் கன்சோல் பண்ணி விடுங்க இது டாஸ்க் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் வந்து அசீமுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. அவன் ஆஃப்டர் டாஸ்க் பிஹேவியர் அப்படின்றத வந்து எந்த ஒரு இதுவும் வந்து வெஞ்சன்ஸ் எடுத்துகிட்டு போகல அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஸோ அப்படி இருந்தாலும் அவருடைய பாயிண்ட் என்னவாக இருந்துச்சு, அவருடைய வாதம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, அது ஓகே, அது நீ சொல்கிறது எனக்கு புரியுது, அதுக்காக டைட்டில் கொடுக்க முடியாது. கேமில் வந்து இப்படி பண்ணுறாங்க, அது வந்து வெளியே இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சு பண்ணுறவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஓகே இது கேமு இது வந்து ரியாலிட்டி அப்படின்ட்டு. ஆனால் சில பேர் வந்து புரியாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து அசீமாக நம்ம பேசினா கெத்து அப்படின்றதுக்காக அவனை மாதிரி வந்து பேசிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் ஒரு சமுதாயம் வந்து ஒரு சீர்கெடும் அப்படின்றதற்காக அவர் வின் பண்ண வேணாங்கிறது என்னுடைய கருத்துன்றார். சரி, அது அவருடைய ஒப்பீனியன், அவர் சொல்லிட்டார். நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன், இல்லை பிரதர் எனக்கு அப்படி தோணலை, என்னுடைய ஆடியன்ஸ் முதற்கொண்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா அதை தனித்தனியாக பார்த்துருவாங்க அப்படின்றார். ஆனால் அவருடைய பாயிண்ட் வந்து யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது வச்சார். அதுக்கு எனக்கு தெரியல, பட் என் ஃபேக்ட் படி யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்து நல்ல புரிதலோடு இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம், சரிங்களா? அதனால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அது ரெண்டையும் பிரித்து பார்த்துப்பாங்க. கண்டிப்பாக வந்து அசீம் ஜெயித்தாலும் அவர்கிட்ட இருக்க நல்ல குவாலிட்டி எடுத்துப்பாங்க. இப்போ நான் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னுடைய பாயிண்ட்டும். நான் வந்து அவர்கிட்ட நல்ல குவாலிட்டி எடுத்துக்கேன், கெட்ட குவாலிட்டிஸை விட்டு போயிடுவேன். அதுதான் அவர் வந்து அங்கேயும் நேற்று சொன்னார், பிக் பாஸ் வீட்லேயும் என்னுடைய கோபத்தை நான் அங்கே வந்து விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். இவ்வளோ நாள் விடாததை அவர் எப்படி வந்து விட்டு போவாருன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கோவம் அப்படிங்கிறது டக்குன்னு விட்டு போக முடியாது, குணம் வந்து மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது தான் அவருக்கு பதில், நான் வந்து பதில் சொன்னேன். ஸோ பார்ப்போம் இதில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது பதிவிடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ கைஸ். குட் பை.